சுண்ணா பணம் ஆயிர முடியுமாடா ஐஸ் நான் உங்கள் பி இன்றைக்கி வீடியோவில் நம்ம நடவாக போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற நெக்ஸ்ட் டாப் பின்சில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெபியூண்டு அண்ட் மோடை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மோட் வந்து பார்த்திங்கன்னா வருது அண்ட் டாப் ஆஃப் பின்சில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு பாருங்க ஓகேங்களா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போடாதவங்க மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி வந்துடும் ஓகேங்களா. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் கடைசி நாள் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல். ஸோ சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே சிஎஸ்கேன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டுவிட்டு போங்க. நானும் எவ்வளோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம சேனலில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்கிற மாதிரி கமிங் பேக் டு கிரிக்கெட் மாதிரி கமிங் பேக் டு வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் அப் இவெண்ட்டு தான் ஓகேங்களா. அப்கமிங்கில் வரப்போகிற டாப் அப் இவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து டாப் அப் இவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. அந்த சூப்பர் ஸ்டார் அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி அப்படி சுற்றிட்டு அப்படி போடுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அது வந்து வந்துட்டு இந்த ஓபி 30 தான் பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்துட்டு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்ததுலேயும் இதுக்கு அடுத்து வரப்போகிற இன்னும் ரெண்டு ஈவெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் மெயின். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அண்ட் 100 டைமண்டுக்கு உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன் கிரேட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாங்க 3 கன் கிரேட் பாக்ஸு. டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு யூஇஸ்டே வந்தது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூணுலேயுமே பார்த்திங்கன்னா 100 டைமண்ட் வச்சு எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கன் கிரேட் தான் இருக்கும். இந்த ரெண்டா டாப் அப் பெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டணாவும் ஒரு கன் கிரேடும் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த 3 கன் கிரேடும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைமண்டில் தான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணாங்க. 25 டைமண்ட் கொடுத்து ஒரு டப்பா எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகேவும் M249 பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது அடுத்த டாப் இவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராஸ் போக்கான ஸ்கின்னு தான் இருக்கும் ஓகேங்களா. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து மீனாக பார்த்துக்கோங்க. 3 டப்பா தான், அதுக்குன்னு பெர்மனெண்ட்லாம் தரமாட்டாங்க. 3 டப்பா தான் 100க்கு, அதாவது 100 டைமண்டுக்கு டாப் அப் பண்ணால் வெறும் 3 டப்பா தான் தருவாங்க. அதில் இருக்கிற 3 டப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினாலும் 75 டைமண்டும் வரும். ஆக மொத்தத்தில் 25 டைமண்ட் 100 டைமண்ட் டாப் அப் பண்ணும்போதே அடிச்சிருவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டான ஸ்கின்னு ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகேங்களா. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி to 29ஆம் தேதி வரை இருக்கும். 29ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரை, அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா இருக்க போகுது ஓகேங்களா. ஒரு க்ளூவாலும் ஒரு கன் கிரேட் பாக்ஸும் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. இதில் என்ன கன் கிரேட் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணாங்களா ACAT அதோட கன் கிரேட் வந்திங்கன்னா இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 3 தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதோட அந்த க்ளூவால் தான் பார்த்திங்கன்னா இதில் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. நம்ம இந்தியா பேஸ் பண்ணி இருக்கோம், அதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி வீட்டிலலாம் பெயிண்ட் அடிச்சு அந்த போஸ்டர்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா. ஹோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவர்லாம் உடஞ்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா. அண்ட் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா தீபாவளி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் அப் வேண்டு வந்து பார்த்திங்கன்னா வரும். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இன்னும் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. இந்த ரெண்டு டாப் அப் வேண்டும், இப்போ உள்ள டாப் அப் வேண்டும் முடிஞ்சு இந்த ரெண்டு டாப் அப் வேண்டும் முடியதுக்கே கிட்டத்தட்ட 20 ஆயிரும். ஸோ அதை வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போல் டைஸ் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வரப்போகுது ஓகேங்களா. இன்குபேட்டர்ஸ் பண்டில் வச்சு வரப்போது. என்ன இன்குபேட்டர் பண்டிலா, என்ன இன்குபேட்டர் போல் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டுறாதீங்க. இந்த தடவை வர வேண்டிய இன்குபேட்டர் பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25ஆம் தேதி அக்டோபர் 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கேமிங் டேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்துங்கன்னா ரிவ்யூ பண்ணி போட்டுற அதே ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்டேஜும் இருக்குது. நம்ம ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கான ரிவார்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ரிவார்ட்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்பின் பண்ணும்போது அந்த ரிவார்ட்ஸில் போய் உட்காரும்போது அந்த ரிவார்டும் நம்மளுக்கு கிடச்சிரும், அந்த ஸ்டாரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். யாம்ப்ரோ அந்த ஸ்டார் கிடைக்கி அந்த ரிவார்டு மட்டும் கிடைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவார்ட்ஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கையாக தான் இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஸ்டார் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்லுதேன். நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகும். அது ஸ்பின் ஆகி அதில் எத்தனை நம்பர் காமிக்கோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரும் கொடுத்துருப்பாங்க. எதுக்கப்புறம் அந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடியும் பண்ணிக்கலாம். அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு அந்த ரிவார்ட்ஸ் பேஜில் இருக்கிற ரிவார்டும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ எதில் போய் அந்த இது நிற்கோ அந்த ரிவார்டும் கிடைக்கும். அதுக்குள்ளே ஸ்டாரும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அந்த ரிவார்டையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடியும் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எல்லா ரிவார்ட்ஸுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் ஸ்டோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி போகும்போது நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாரை வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா போய் காமிக்கும் ஓகேங்களா.
ஸோ மற்ற வெப் இவெண்ட் மரியாதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட் ஓகேங்களா, அண்ட் 5 ஸ்பின் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின் கொடுத்தாலும் ஒரே டைமண்ட் தான் வரப்போது. ஸோ ஒவ்வொரு ஸ்பின்னாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க, 5 ஸ்பின் கொடுத்தா அதிகமான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையும், பெரிய பெரிய நம்பர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 டோக்கன் அந்த மாதிரி டோக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அந்த பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ரெடிம் ஸ்டோரில் வேறு ஒன்றுமே இல்லை, ரெடிம் ஸ்டோரில் அந்த பண்டில்ஸ் மட்டும் தான் இருக்குது, அண்ட் நேரடியாக உள்ளதில் அந்த ஒரு ரெட் கலர் சாரி ஃபஸ்ட்டு உள்ள பண்டில் மட்டும் இருக்குது ஓகேங்களா. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் ஓகேங்களா. அண்ட் இந்த பண்டில்ஸ் வந்துட்டு பண்டில்ஸுக்கு பதிலாக அந்த கனஸ்கின் எதுவும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கனஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அந்த A94 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்குபேட்டரில் தான் வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த டவுட்டும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, மேபி அந்த MP5 முடிஞ்சவுடனே அந்த ஒரு A94 தான் வரும் ஓகேங்களா. சூப்பர் சார்ஜர்ஸுங்கிற அந்த ஒரு A94 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ வந்து சொல்லிட்டோம் ஓகேங்களா. நேற்று வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன், யூஸே போகல, அதை வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மோடு வந்து பார்த்திங்கன்னா வருது, இது வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக தான் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதோ சொல்லியிருந்தாங்களா, ஆ கேன் யூ சர்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, உங்களால் தாக்க பிடிக்க முடியுமா இந்த மோடில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்படி என்ன மோடுன்னு நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயில் காஸ்டியூம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பன்னி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இன்குபேட்டர் பன்னி வந்து பார்த்திங்கன்னா மெயினில் வந்து தான் வச்சுருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் மோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நல்ல நல்ல மோடலாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிடுறாங்க, இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா எடுத்துருவோம், வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாட்டு ஸ்கோப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா 2X அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெர்மல் ஸ்கோப்பு 4X ஸ்கோப்பு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது. நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க, இன்னும் பார்த்திங்கன்னா 3 ஸ்கோப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீல் பண்ணுற மாதிரி மெட்கிட்டு இன்ஹீலர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதையும் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. 3 ஸ்கோப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மெட்கிட் மாதிரி ஒன்று, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்தீங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துனா டீட்டெயில்ஸ் இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இதே மாதிரி வீடியோஸ்லாம் உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு இதே மாதிரி நல்லா விஷயத்தீங்க, பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.